ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் லச்சு ஃப்ரம் லச்சுஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் ஷாப்பிங் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விதமான வெரைட்டி ஆஃப் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் அண்ட் மேயர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலராக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, மேயர் ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்க சொல்லி. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் சரி, கேஸ்ட் ஐயன்லையும் மேயர் ப்ராடக்ட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது அண்ட் சில ஆஃபர்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்ததுலாம் கேசரோலில் வரக்கூடியது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேசரோலில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ பேக்கெலாம் கூட ஆஃபர் இருக்குது. எல்லாத்துக்குமே ப்ரைஸஸ் நான் மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த குக்கர்லாம் பார்த்திங்கனாலும் பிராண்டட் தான், எல்லா லிட்டர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டீமர் பிளேட் வரும் அண்டு ரெண்டு நார்மல் இட்லி, அப்புறம் வந்து ஒரு சின்ன இட்லி அதுவும் வரும் உங்களுக்கு இந்த பேனில். இதுவும் கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அலுமினியம்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இந்த குழிப்பணியார பேன் வித்து லிட்டோட வருது, நான் ஸ்டிக்கு அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் பிராண்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஃப்யூச்சரால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் குக் பண்ணுற மாதிரி வரும் இந்த பேனு. அண்ட் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28-30 cm அந்த மாதிரி ஒரு 28 இருக்கும் நினைக்கிறேன் இந்த கடாய். கிளாஸ் லிட்டும் இருக்குது, நார்மல் லிட்டும் இருக்குது அண்ட் இது எல்லாமே மேயர் ப்ராடக்ட்ஸ் தான். மேயர் ப்ராடக்ட்ஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 34% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தான் இந்த ப்ரைஸஸ். இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தான். இந்த கேஸ்டியானும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் ஒரு 2-in-1 தவா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் அது பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 8 months ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டியான்ஸ் வந்து ஆயில் கொஞ்சம் கண்டிப்பாக பிடிக்கும் பட் நல்லா சீசனிங் பண்ணியிருக்காங்க. தவா வந்து 2-in-1 நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ ஆயில் வந்து கொஞ்சம் பிடிக்குது, மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்கும். கேஸ்டியான் வந்து நல்ல ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து கேஸ்டியான் ப்ரிஃபர் பண்ணலாம் பட் 2-in-1 போகாதீங்கன்றது தான் என்னோட சஜஷனு. இப்போ தோசை தவானா தோசைகள் தனியாக வாங்கிக்கோங்க, சப்பாத்திக்கு அந்த மாதிரி இந்த ஸ்கொயரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இருக்குது, அதெல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். மெயினாக குட்டி சாஸ் பேன், சாட்டே பேனு, அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கறி பவுல் காமிச்சு இல்லையா கறிலாம் செய்கிறதுக்கு. ஸோ அந்த இதுவும் நல்லா இருந்தது. இது வந்து நான் ஸ்டிக்கில் வரக்கூடியது, பட்டர்ஃப்ளை. இது இதுவும் ஆஃபரில் தான் இருக்குது. ஐ திங்க் அது 700 நினைக்கிறேன் ரெண்டு சாட்டே பேனு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெட்டர் கண்டிப்பாக. கேஸ்டியான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே சமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து குக் பண்ண முடியும் கேஸ்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ராடக்ட். இது வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை ஹனி கொம்பு மாதிரி ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை வரும் இது. அண்ட் இது வந்து உங்களுக்கு தோசை இதே மாதிரி சப்பாத்திக்குமே கூட வந்து பேன் வச்சுருக்காங்க. இதில் வந்து கோல்டன் கலர் கூட இருந்தது. இது கோட்டிங் மட்டும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் அவங்க கேட்டப்போ இது வந்து லைஃப் டைம் ப்ராடக்ட் இப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு சிம்மில் வச்சு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற ப்ரொசீஜருமே கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வரக்கூடியது அண்ட் இதுவும் ட்ரைப்ளை அண்ட் அகெயின் வந்து ஒரு ஹனி கொம்ப அந்த கோட்டிங் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பர்க்னர் பிராண்டோடது நினைக்கிறது, தட்கா பேனு. இதுவும் ட்ரைப்ளை தான். இது ஆம்லெட் பேனு. இது வந்து மேயர்துன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பிராண்டு. நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆன்லைனில் வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம் பட் நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய கணம் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய மேயர் கடாய் தான். அது வித்து கிளாஸ் லிட்டோட வரும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேயர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு 1 இல்லை 3 weeks முன்னாடி போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அப்போதுலேருந்தே வந்து மேயர் பிராண்ட் பற்றி பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க. இவங்க ஷோரூமில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய அவைலபிள் இருக்குது, நான் ஸ்டிக்லேயும் அவைலபிள் இருக்குது அண்ட் கேஸ்டியான்லேயும் அவைலபிள் இருக்குது. பட் என்னோடய சாய்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெட்டர் வாங்கிக்கோங்க, இல்லை உங்களால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா கேஸ்டியான்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் பர்க்னர் பிராண்ட்லேயும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பர்க்னர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேயர் பிராண்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காஸ்ட் வைஸு, கொஞ்சம் சிமிலர் அண்ட் கொஞ்சம் கம்மி அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, அதிகமாக இருக்காது. இது சூப்பராக இருந்தது பர்க்னர் பிராண்டில். இன்றும் நல்ல ஒரு ட்ரைப்ளை அண்ட் நல்ல கெட்டியான மூடி, ஃபினிஷிங் ஆசம். இது வந்து நல்ல மூவிங் இந்த பேட்டர்ன். இந்த கடாய் வந்து உங்களுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம், ரொம்ப எண்ணெய் பிடிக்காது, சிம்மில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணலாம். நீங்கள் தோசைக்கல் மட்டும் போகிறீங்க அப்படின்னா மட்டும் 2-in-1 வந்து போகாதீங்க, அது வந்து என்னோடய சஜஷனு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்குன்னு சொல்லி தனித்தனியாக வாங்கிக்கோங்க.
இதுவும் வந்து பர்க்னர் பிராண்டோடது. நல்ல மூவிங்காக இந்த கடாய் அவங்க சொன்னாங்க. பர்டிகுலராக இதில் வந்து எல்லா லீட்டர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. இதுவும் லைஃப் டைம் வாரண்டி அண்ட் ப்ரீ சீசன்டு. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக சீசனிங் பண்ண வேண்டாம். சப்போஸ் எப்போவுமே கேஸ்ட்ரியான் வந்து சீசனிங் போயிடுச்சு, உங்களால் வந்து சரியாக ரொம்ப தீஞ்சிடுச்சு ஒட்டிட்டு வருது அப்படின்னா, நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஆனியனை போட்டு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கோட்டிங் வரும். அண்ட் இது சூப்பரானது, இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த கடை ஒரு மாதிரி ஃப்ளாட் பாட்டம் பேஸ் வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வறுவலுக்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அதே மாதிரி இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சராக நினைக்கிறேன். இது நல்ல க்ரில் ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இது எல்லாமே கூட ஆஃபரில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஆஃபர் தான் அவங்க ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக மேயர் ப்ராண்டில் வரக்கூடிய கேஸ்ட்ரியானுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்குது அண்ட் 34% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ நீ ஆன்லைனை விட நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட் போக வரக்கூடிய ப்ரைஸஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு. இது வந்து மல்டி கடாய் இட்லி பாத்திரம், கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஒரே டைமில் வந்து ஒரு 18 இட்லிஸ் அந்த மாதிரி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1700 வருது. அதுலேயே ஸ்டீமர் பிளேட்டும் இருக்குது, ஸ்மால் பிளேட்டும் இருக்குது, ஸ்மால் இட்லி பிளேட்டும் இருக்குது. இது வந்து ஒரு காம்போங்க. இது ரெண்டு சாட்டே பேன் அப்புறம் ஒரு கடாய் பேன் கடாய் வருது வித் கிளாஸ் லிட்டோட அண்ட் 1800 வரும். இது வந்து பீச்சான் பிராண்டோடதுன்னு நினைக்கிறேன் இந்த கம்ப்ளீட் செட்டு. இதனால அந்த குழி பண்ணியாரம் இது கல் நான் ஸ்டிக்கில் ஆக்சுவலாக அது. அண்ட் இந்த காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா ரெண்டு குக்கர் வந்துடும். குக்கர் வந்து அலுமினியம் தான், ஸ்டீல் கிடையாது. அண்ட் அதே மாதிரி தோசை கல் வந்துடும் அண்ட் ஒரு கடாய் வந்துடும். இது வந்து மூடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் காம்போ செட்டு வந்து உங்களுக்கு 2900 அந்த மாதிரி வரும். இது வந்து ரெண்டு குக்கருக்குமே தனித்தனி லிட்டு இருக்குது அண்ட் ரெண்டு தோசை கல் ஒரு வந்து ஒரு சாட்டே பேன். இது காம்போவை பார்த்தீங்கன்னா 1900 வரும். அண்ட் இதுவுமே ஆஃபர் தான், இந்த பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் குக்கருக்கு இந்த தோசை கல் வந்து ஃப்ரீ. ஸோ அந்த காம்போ ஆஃபர் தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன் மேலே. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வரக்கூடிய ப்ரைஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து இந்த மிக்சர் ஜார் வித் 4 ஜார் வருது. சட்னி ஜார், அப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸு, அப்புறம் ஜூஸர், எல்லாமே சேர்த்தே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் 3599. இது எல்லாமே ஆக்சுவலி ஆஃபர் தான். ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுவுமே காம்போ ஆஃபர் தான், குக்கர், இண்டக்ஷன் அண்ட் தோசை தவா, ஒரு கம்ப்ளீட் காம்போ ஆஃபர் இது. ஸோ தோசை தவாவுமே அதுக்கு வந்து வருது எக்ஸ்ட்ராவாக. மேயர் ப்ராண்டில் வந்து எப்படி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதே மாதிரி ஃபியூச்சரால் கூட நிறையா குக்வேர்ஸ் வந்து இந்த தடவை கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது ஃபியூச்சரால் அந்த அளவுக்கு இல்லை, பட் இந்த தடவை சூப்பரான தட்கா பேனு, அப்புறம் தோசை கல், அப்புறம் வந்து குட்டி குட்டி சாஸ் பேன் வித் லிட்டோடது அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ஒன்று வாங்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதாவது நான் ஸ்டிக்கில் வரக்கூடிய தோசை தவா இது. கேஸ்டியான்லேயே ஒன்று இருக்குது, பட் நான் ஸ்டிக்கில் எப்பயாவது வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒட்டாமல் சிலதெல்லாம் பண்ணணும், பேன்கேக்ஸ் அப்படின்னா அதுக்கு தேவைப்படும்னு சொல்லி ஒரு வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம், அது நல்லா இருக்குது, ரிவ்யூ நல்லா தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளையோடது, இது வந்து 2 பர்னர் ஸ்டவ், அது ஆஃபரில் இருக்குது. இதெல்லாமே கூட ஃபியூச்சராக அதுதான் ஹார்ட் அண்ட் நாய்ஸ்டு வருது, இது அதோடய ப்ரைஸஸும் இருக்குது. இது வந்து ஹாக்கின்ல வரக்கூடியது குக்கரு, ஐ திங்க் 2.5 நினைக்கிறேன். இது சூப்பராக இருந்ததுங்க. பிஜான்ல ட்ரைப்ளை ஸ்டீல் குக்கர் இது. அதுலேயே இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், இதுவும் ட்ரைப்ளை தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.